எம்முடைய ஒரு பயம் இருந்தது. மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்ற ஒரு பயம் இருந்தது. அதே நேரத்தில் நாம் யாழ்ப்பாணத்தில் வாழும் தமிழ் மக்கள், கொழும்பில் வாழும் தமிழ் மக்கள் இடம் சில அபிப்பிராயங்களை கேட்டிருந்தோம். அவர்களின் மனநிலையை அறியும் முகமாக அவர்களை சில கேள்விகள் கேட்டோம். அந்த கட்டத்தில்தான் நாம் ஒரு நம்பிக்கை, அதாவது எம் மக்கள் எம்மை கைவிட மாட்டார்கள், தாம் எடுத்த கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள் என்று மக்கள் மேல் உள்ள நம்பிக்கையில் நாம் இந்த வாக்கெடுப்பில் இறங்கினோம். இந்த வாக்கெடுப்பை நடத்தும் மூலமாக மிக குறுகிய காலத்தில் பிரச்சாரங்களை செய்து, அதாவது மக்களிடையே இந்த செய்தியை கொண்டு சென்று வேலை செய்தோம். எம்முடன் முதியோர் இளையோர் இடை வயதினோர் அத்தனை பேரும் நின்று வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள். எல்லா வீட்டுக்கும் சென்று அந்த செய்தி அடைய முடியாவிட்டாலும் பல வானொலிகள், இன்டர்நெட்டுகள் எமது செய்திகளை பிரசாரம் செய்தன. அதன் மூலம் பிரான்சில் வாழும் அத்தனை கிராமங்களிலிருந்தும் தமிழ் மக்கள் எமக்கு டெலிஃபோன் செய்து இந்த வாக்களிப்பு கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்ற ஊக்கத்தை தந்தார்கள். ஆகவே மக்கள் மேல் இருந்த நம்பிக்கையில்தான் நாம் இந்த வேலைத்திட்டத்தில் இறங்கினோம்.